நண்பர்களே, எரிபொருளின் பாதி பரவளையம் மற்றும் பெரும உயரம் கிடைத்தல் நெடுக்கம் பறக்கும் காலம் ஆகியவற்றிற்கான கோவை பெற இருக்கிறோம். அவர் எரிபொருளின் பாதையை பரவளையம் என காட்டுகன்னு கேட்கலாம். அது ஒரு மூன்று மதிப்பெண்ணாவோட கேட்கலாம். இந்த மதிப்பெண்ணால இது வந்து என்னென்னா, ஒரு கிடைத்துல ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் ஏற்படும் பொருளின் இயக்கம் வந்து நம்ம படத்தில் பார்க்குறோம். இவருங்க தீட்டா கோணத்தில் எறியப்படுது, இவங்கிற திசைவகத்தில் அது ஒரு பரவளைய பாதையை மேற்கொள்கிறது. இது அடையக்கூடிய பெரும உயரம் வந்து கிடைத்துலேருந்து உங்களுக்கு என்னென்னா ஹெச் மேக்ஸ் கொடுத்துருக்கோம், அதான் பெரும உயரம். பெரும உயரத்தை அடையும் பொழுது என்னது உங்களுக்கு அந்த யூஐங்கிறது ஜீரோவாக இருக்கும், கிடைத்தளத்தில் திசையாக இருக்கும், ஆனால் அந்த செங்குத்து திசையானது சுழி மதிப்படையும். இங்கே மறுபடியும் கீழ் நோக்கி வரும்பொழுது என்னென்னா யூஐ ஈக்குவல் மைனஸ் யூ சைன் தீட்டா அப்படின்னு வரும். யூஎக்ஸ் யூ காசிட்டாவாக இருக்கும். பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த யூஎக்ஸ் ஈக்குவல் டு யூ காசிட்டா, அது மாறாமல் இருக்கும். அது எக்ஸைஜை பொறுத்து இந்த திசைவேகம் யூஎக்ஸ் அப்படிங்கும் போது கிடைத்தல திசைவேகம் வந்து என்னது உங்கள் யூ காசிட்டா மாறாமல் இருக்கும். அது மாறக்கூடியது என்னது அந்த செங்குதி யூஐ கொண்டு யூஸ் செய்திட்டு அப்படிங்கிறது தான். இதே ஒரு இங்கே ஒரு இந்த படத்தில் பாருங்கள், அந்த ஆயத்தை பொறுத்து உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ஒரு செங்குடம் குரம் கிடைக்குது. அதில் பிரிச்சிங்கன்னா தான் கிடைத்தல ஒரு யூஎக்ஸ் குள்ளே யூ காசிட்டாகணும், அதே மாதிரி யூஐ குள்ளே யூஸ் செய்திட்டான்னு வரும். நம்ம அடுத்தடுத்து எப்படி பார்க்கலாம் அந்த கணக்கீடுகள் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது பரவளை பாதைக்கு இந்த எரிபொருளுக்கு பரவளை பாதை மேற்கொள் சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா. அது எரியக்கூடிய ஒரு பொருள் வந்துன்னா உங்களுக்கு எடுத்துக்காட்டுலாம் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, சாயலில் பிடிக்கப்பட்ட தண்ணீர் குழாயிலிருந்து வெளியேறும் நீர், அதே பிரிங்கிலிருந்து சுழப்பட்ட குண்டு, அப்புறம் பேஸ்கெட் பால் த்ரோ பண்ண பார்த்தீங்களா, அது அந்த வலைக்குள்ளே த்ரோ பண்ணுறது அது கூட சொல்லலாம். அதேமாதிரி ஈட்டி எறிதல், குண்டு எறிதல், இதெல்லாம் கூட எனது எடுத்துக்காட்டுகள் தான். கிடைத்தது தீட்டா கோணத்தில் எறியப்படும் எரிபொருளின் ஆரம்ப திசையகம் வெக்டர் யூன்னு வச்சுருக்கோம். இதை வந்து என்ன பிரிக்கலாம், எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் வச்சு ரெண்டு குறுக்களாக பிரிக்கலாம். அது என்ன உங்களுக்கு யூ வெக்டர் யூ ஈக்குவல் டு யூஎக்ஸ் வெக்டர் ப்ளஸ் யூஐ வெக்டர் அப்படின்னு பிரிக்கும்பொழுது யூஎஸ் வெக்டர் எப்படி எழுதலாம், யூஎக்ஸ்னும் ஐ கேப்னு எழுதலாம். ஓகேவா, யூஎக்ஸ்க்கு என் மதிப்பு, ஐ கேப்ங்கிறது அந்த எக்ஸ்ஹெச்சில் உள்ள குறு. அடுத்து யூஐ ஈக்குவல் டுனது யூ வெக்டர் வந்து யூஐ ஜே கேப்னு எழுதலாம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, யூஎக்ஸ் விக்டர் வந்து யூஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் யூஐ விக்டர் வந்து யூஐ ஜே கேப் அப்படின்னு. ஆரம்ப திசை கடத்தில் கூற என்னது யூஎக்ஸ் கொள்ளி யூ காசிட்டா, அதே மாதிரி செங்குத்து கூற என்னது யூஎக்ஸ் கொள்ளி யூ செஞ்சிட்டான்னு. இங்கே வந்து என்னென்னா, பீர்பூசி வந்து செங்குத்து குறுக்கு யூஐ, அதாவது செங்குத்து குறுங்கிறது யூஐ இருக்குது பார்த்தீங்களா, இறுதிசை செயல்படுது. காரணம் என்னது, அந்த பொருளானது மேல் நோக்கி ஏறியப்படும் பொழுது பீர்ப்பு முழுக்கம் கீழ் நோக்கி இருக்கும், அதனால தான் அந்த பீர்பூசிக்கு எதிராக செயல்படுது அப்படிங்கிறத குறிக்கிறோம். இது செங்குத்து குறை படிப்படியாக என்ன பண்ணும், குறைச்சிட்டே வந்து பெரும உயரம் அடையும் போது என்ன சொல்லியாகும், அதான் யூஐ ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, பெருமை உயரத்தை அடையும் பொழுது சொல்லியான பிறகு மறுபடியும் அது கீழ் நோக்கி வர ஆரம்பிக்கும். அப்போ பீர்ப்பு செய்யினது உங்களுக்கு கீழ் நோக்கி எங்கள் வைத்து தலையடைய செய்யும். அப்போ பீர்ப்பு செய்ய வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த இயக்கத்துக்கு நேர் திசையில் இருக்கும். எப்படி இயக்க முழுமைக்கு எக்ஸைஸ் திசை வந்து விமானம் எடுக்கவும் இல்லை, அதான் அது யூஎக்ஸ் கொல்லி காசிட்டா மாறாமல் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா தான். ஏதோ திசை கிடத்தில் கூறுனது யூஎக்ஸ் கொல்லி காசிட்டாங்க மாறாமல் இருக்கும், எப்படி தரை அடையும் முறை என்னது மாறாது அப்படிங்கிறது முக்கியம். சரி, இப்போது டி காலத்து பின்பு கிடத்தில் திசை என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இயக்க சன்பாடுகள் என்னது வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடின்னு தெரியும். இப்போ கிடத்தில் திசைகள் என்னது எது திசையகம் யூஎக்ஸ்ங்கிறது வந்து கிடைத்த திசை திசையகம், ஆரம்ப திசையானது யூஎக்ஸ் ப்ளஸ் ஆரம்பத்தில் முடுக்கம், அதாவது என்னென்னா எக்ஸ் எச்சு திசை முடுக்கம் வந்து ஏஎக்ஸ் இன்டு டி, ஏக்கு பல ஏஎக்ஸ், யூக்கு பல யூஎக்ஸ், விக்கு பல விஎக்ஸ். இங்கே வந்து என்னென்னா ஏஎக்ஸுங்கிற என்னது ஜீரோ, கிடைத்த இடத்துல முடுக்கம் வந்து சொல்லி அப்போ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், விஎக்ஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு டி ஈக்குவல் டு இம்ப்ளைஸ் என்னது விஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இன்ட்டு டி ஜீரோ வரும், இப்போ யூஎக்ஸ்னா இருக்கும். இப்போ யூஎக்ஸுங்கிறது என்னது இருக்குன்னு நமக்கு யூ காசிட்டா,
आरम दिशा कटी नीर कड़ी तेवन पाकन अद्क एस इज ईक्वल टू यूटी प्लस हाफ ए डी स्कोर अंदर इन एस एक्स अरम दिशा युएक्स इंटू टी प्लस वन बै टू एक्स इंटू टी स्कोर பாருங்க u செஞ்சிட்டா u cos θ இங்க u செஞ்சிட்டான்றது y அச்சில உள்ள கூறு u cos θ x அச்சில கூறு யாருங்கிறது என்னது கடத்தில எடுக்க காட்டுகாம பாருங்க அது கடத்தில எடுக்க என்னன்னா எரியப்பட்ட புள்ளியில இருந்து அந்த எரிபொருளானது கடைசி அந்த தரையடைய எவ்வளவு தூரம் எடுத்துக்குதோ கடத்தலத்துல எவ்வளவு தொலைவு செல்லு எடுத்துக்குதோ அதானது கடத்தில எடுக்கும்னு சொல்றோம் அதே மாதிரி அந்த பொருள் வந்து செங்குத்தாக மேலே வந்து योलो उयर अधिक उयर अड़ेद ब्रह्म वो अंग दिशा युवें सुलिया आना कल दिशा सुलिया ओकेवा सर इसएक्सुद फार्मा उन्नाएक्सुक्वल युएक्सटी प्लस वन बै टू एक्सटी स्कोर सर इसएक्सुना कक्स असएक्सुद एक्सुन अब युएक्स नमुक यु का आरम दिशा कूर एक्सएचल कड़क कड़िया जीरो सब्स पड़ला सब्स पड़ी एसएक्सुक्ल एक्स ओकेवा ईक्वल टू इएक्स पल इएक्स यु काटा पड़ रहा यु काटा इंटू टी प्लस वन बै टू इएक्स जीरो जीरो इंटू टी स्कोर अोटल जीरो आक्सल वो यु काटा इंटू टी वर्मा अल टी एल टी एना पक वर्मा अक एक्स बै u cos थीटा வந்துருமா ஓகே ஓகே இத நம்ம சாம்பல் ஒன்னு வெச்சுக்கோ புத்தகத்துல 2.2 னு கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன அந்த ஒவ்வொரு பகுதியில போது 1.2 எடுத்துங்க நீங்க போட்டுக்கோ ஓகேவா சோ t நேரத்துக்கு பின்பு செங்குத்து திசைவேகம் இது நம்ம என்ன உங்களுக்கு பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு x அதாவது என்னது தொலைவு பார்த்திருக்கோம் கடத்தலத்துல विवल यु प्लस एडी अयकसनपा पड़पा सो विल विवै ऐसा वह सेवेम विवेको अदमारी युवको से दिशा आरम दिशा प्लस अदमारी दिशा मुड़को इंटी से दिशा मुड़कना मारे पर दिशा मुड़को युवें मैनजी ओकेवा विवै युवें सिंग दिशा आरम दिशाकूर एदा यु सैंटा ओकेवा यु सैंटा युवें प्लस एवल मैनजी इनटी अना वो यु सैंटा प्लस मैनस्ट मैनसो मैनजीटी वर्म इवे सा रेको इनपी ने वो अलग सिंग पाकर उन्होंने एक्स कड़ी दिशा एक्सएचल पाता इचल पाको दिशा इतना एस इज ईक्वल टू यूटी प्लस हाफ एटी स्कोर अंत फार्म पड़ो एस बलान एस वै युक बला युवै इंटू टी प्लस वन बै टू युक बला युवै टी स्कोर इस वैंती ओहचल वही युव नमुक यु सैन थीटा அடுத்தது ஏவைங்கிறது என்ன செங்குத்தாக மேல் நோக்கிங்கிறதால பிரிவு முடுக்கும் பிரிவு எது திசையில் இருக்குது ஓகேவா அதனால் மைனஸ் ஜி இதெல்லாம் இங்கே பிரதிட்டோம்னா எஸ்ஐக்கு பதிலாக ஒய் போடுறோம் யூஐக்கு பதிலாக யூ சைனிட்டா போடுறோம் இன்ட்டு டி ப்ளஸ் ஒன் பை டூ ஏவைக்கு பதிலானது மைனஸ் ஜி டி ஸ்கொயர் அப்போ என்ன வரும் யூ சைன் தீட்டா டி ப்ளஸ் இன் மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் ஒன் பை டூ जी टी स्कोयर इधन
இது சமன்பாடு 3 வெச்சுக்கறோம் இப்போ இது என்ன பண்ண போறோம்னா இந்த டியோட மதிப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த டி டி இருக்கு அந்த டிக்கு வந்து அந்த சமன்பாடு என்ன பண்ணி போறோம் டி = xy u cos θ அப்படிங்கறத தான் பிரதிட்டு நம்ம ஒரு சமன்பாடு வரும் ஓகேவா அந்த டி = x cos x இந்த டி = xy u cos θ இருக்கு பாத்தீங்க பண்ணிட போறோம் அப்ப ஏற்கனவே என்ன வங்க ஃபார்முலா இருந்துச்சு u y = u sin θ t minus 1 by 2 g t square இருந்துச்சா இப்போ இதல தான் என்ன பண்ண போறோம் இந்த t மதிப்பு இந்த மேல உள்ள t மதிப்பு பண்ணிட போறோம் அப்ப u sin θ t க்கு பதிலா அது x / u cos θ minus 1 by 2 g into x / u cos θ whole square இது வந்து x / u cos θ whole square சோ ஈக்குவல் டு என்னது y ஈக்குவல் டு अल सैन बै का टेन अब वो एक्स एपी एक्स इंटू टेन तीटा एक्स एपी सैन तीटा बै का टेन तीटा सो एक्स टेन तीटा वो माइनस वन बै टू जी इतना एक्स बै यू का वोल स्कोय अब एक्स स्कोर बै यू स्कोर का स्कोय तीटान पाती और परवल सापाड़ा अंपाड़ एरीपुर पद और परवलय बाहर मेरे सो एरीपुर मेको पद और तलान परवलय परवलय ओकेवा तल परवलय अभी वीटें आरम இதுந்து பெரும உயரம் இது வந்து இந்த இடம் வந்து இலந்துல இருந்து வரைக்கும் கடத்தில் நடக்கும் x அச்சுல சரி இப்போ பெரும உயரம் என்ன எப்படி வரும் பார்க்கலாம் இரும்பு தண்டைய பயணத்தில் அடையும் அதிகபட்ச செங்குத்து உயரம் என்னது உங்களுக்கு பெரும உயரம் அத நாம ஏற்கனவே இங்க படம் போட்டு கட்டணும் பாத்தீங்களா இதுல வந்து இங்க இவ்வளவு தூரம் வந்துங்க இதுக்கு அப்புறம் மடிக்கில வந்துரும் இதுதான் h max னு சொல்லுவோம் h பெருமம் அல்லது h max இது x அச்சு ஓ y அச்சு இப்போ நமக்கு என்ன ஏற்கனவே இருந்து தெரியும்னா அது v ஸ்கொயர் = என்னது u ஸ்கொயர் + 2asங்கற அந்த சமன்பாடு எடுத்துக்கறோம் x சமன்பாடு அப்போ செங்குத்து திசையில இருந்து என்னது இரு திசைக்கு வந்து vy இதுல vy ஸ்கொயர் v = vy அப்போ u = uyங்கிறது வந்து செங்குத்து சமன்பாடு சேகம் + 2ay into s இங்க vyங்கிறது என்னது அது uy uyங்கிறது என்னது u sin θ இங்க vy ன்னு தப்பா கொடுத்திருக்காங்க இத u ன்னு மாத்திங்க அடுத்தது ஏவைங்கிறது மைனஸ் ஜி எஸ்ங்கிறது என்னதான் இங்கே என்ன பெரும உயரம் பிடிக்கல ஹெச் மேக்ஸ் ஓகேவா இங்கே இடத்துல என்னது உங்களுக்கு விஒய்ங்கிறது வந்து சுழியாக இருக்கும் ஓகேவா பெரும உயரத்தில் வந்து என்னது அந்த கிடத்தில் திசையான சுழி அப்போது இந்த ஃபார்முலாவில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த வி ஒய் y ஸ்கொயர்ங்க போது அது vy 0 னா அப்ப 0 ஸ்கொயர் அது h maxல வந்து அது vy 0 சோ 0 ஸ்கொயர் u sin θ u equal அந்த u equal u sin θ பண்ணிரோம் u ஸ்கொயர்ங்கல u y ஸ்கொயர்ங்கல ஸ்கொயர் வருது + 2 into a ங்கிறது - g into s ங்கிறது அது பெரும உயரம் h max அப்போ இது இடத்துல என்ன வரும் 0 ஸ்கொயர் 0 தான் இப்போ யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா வருமா இங்க 2 into - g h max னு எழுதலாம் - 2 g h max னு எழுதலாமா சரி இது வந்து மைனஸ்ல இருந்து தூக்கி இந்த பக்கம் போட்டா 0 இருக்கு அங்க அதனால இந்த பக்கம் போட்டா என்ன ஆகும் 2 g h max அப்படிங்கற இந்த பக்கம் வந்து பிளஸ்ல வந்துரும் இங்க மைனஸ்ல பிளஸ்ல வந்துரும் அப்போ யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா எங்களுக்கு என்ன என்ன வேணும் உங்களுக்கு இந்த h max தான் இப்போ h max = இந்த பக்கம் பாக்கியெல்லாம் என்னது இங்கே கொண்டு வந்துடலாம் பை 2 ஜி வந்துருமா இங்கே பெருக்கல இருக்கு இங்கே வகுத்தல் வந்துடும் இதுதாங்க அந்த பெருமூலத்துக்கான சமன்பாடு ஓகேவா இப்போ நீங்கள் 90 டிகிரியில் மேல்நோக்கி செங்குத்து தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்போ சைன் 90 வந்து 1 அப்போ என்ன ஆகிரும் தீட்டா வந்து 90 டிகிரினா ஹெச் மேக்ஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பை 2 ஜி வந்துடும்
தீட்டா வந்து 90னா சைன்ஸ் தீட்டா வந்து 90 சைன் 90 வந்து 1 சைன் ஸ்கொயர் தீட்டானா 90 சைன் 90 ஹோல் ஸ்கொயர் சைன் 90 1னா 1 ஸ்கொயர் வரும் அப்போ 1 ஸ்கொயர் இன்டு 1 ஸ்கொயர்னால 1 தானே அப்போ e ஸ்கொயர் 2 ஜீரோ வந்துடும் இந்த டேர்ம் 1 ஆயிரும் தீட்டா வந்து 90 ஆயிரும் சரி இப்போ பறக்கும் நேரம் பார்க்க போகிறோம் பறக்கும் நேரங்கள்னா இப்போ எறியப்பட்ட ஒரு பொருள் வந்து என்னது எறியப்பட்ட புள்ளி உள்ள கழுத்தில் திரையடையை வந்து எரிபொருள் எடுத்துக்கொள்ள நேரம் அதாவது காற்றில் இருக்கும் நேரம் அது நம்ம கையிலேருந்து விடுபட்டு தரையடைகிறதுக்குள்ளே எவ்வளோ தூரம் நேரம் காட்டில் இருக்கோ அதான் வந்து பறக்கும் நேரம்னு சும்மா நம்ம சிம்பிளாக சொல்லலாம் இப்போ பறக்கும் நேரம் என்னப்படும் போது தான் ஓகேவா இங்கே பறக்கும் நேரங்கிறது வந்து எரிபொருள் போ புள்ளியிலேருந்து ஏ புள்ளி வழியாக பி புள்ளியை எடுத்து எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க அந்த படத்தில் இப்போ இயற்கை நமக்கு என்ன தெரியும்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் இட் இஸ் இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம் இப்போ பெரும்பகுதி செங்குத்து திசை இயக்கத்தெல்லாம் இருக்குது இப்போ எஸ்க்கு எஸ்ஒய் அப்போது யூக்குவல யூஐ டி ப்ளஸ் 1/2 ஏகுவல ஏஒய் எல்லாம் செங்குத்து இயக்கத்தில் உள்ள அந்த செங்குத்து அச்சை வச்சு பொறுத்து தான் விளக்கணும் நம்ம எல்லாமே ஒய் அச்சு பொறுத்து எஸ்ஒய்ங்கிறது என்னது ஒய் ஓகேவா இப்போ தொகுதி இடப்பெயர்ச்சி இது சுழியாக இருக்கும் காரணம் என்ன இங்கே ஆரம்பித்து தரையில் ஆரம்பித்து தரையிலே முடிஞ்சிருது ஓகேவா அப்போ ஜீரோவாக இருக்கும் அது ஒய் அச்சு திசையில் வந்து தொகுதி நடைபெறுச்சு இது அதனால் ஜீரோவாக இருக்கும் யூஇ ஈக்குவல் என்னது யூ சைந்திட்டா அதுமாதிரி யூஐங்கிறது வந்து எது திசை பிற்பு திசைக்கு எதிராக இருக்கிறதா பெருமுடுக்கத்துக்கு எதிராக இருக்கிறதால இந்த முடுக்கம் வந்து இருந்தது ஏஐங்கிறது மைனஸ் ஜியாக இருக்கும் அதே மாதிரி டீங்கிறது வந்து இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் பறக்கணும் அதான் டைம் ஆஃப் ஃப்ளைட் தான் டிஎஃப்னு போடுறோம் இதெல்லாம் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் இந்த சமன்பாட்டில் ஓகேவா இப்போ அதில் எஸ்ஐ ஈக்குவல் டு என்னது ஒய் அதான் அது ஜீரோ ஸோ ஜீரோ ஈக்குவல் டு யூஇங்கு பதிலாக இருந்தது யூ சைந்திட்டா டி பதிலாக டிஎஃப் மைனஸ் இங்கே மைனஸ் வருது ஏன்னா ப்ளஸ் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் சப்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ளஸ் 1/2 ஏ ஈக்குவலாக மைனஸ் ஜி டி ஈக்குவலாக டிஎஃப் ஸ்கொயர் டி ஸ்கொயருக்கால டிஎஃப் ஸ்கொயர் டி ஈக்குவலாக டிஎஃப் டிஎஃப் போட்டிருக்கோம் அதான் டிஎஃப் ஸ்கொயர் வருது அப்போ யூ சைந்திட்டா இன்ட்டு டிஎஃப் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் 1/2 ஜி டிஎஃப் ஸ்கொயர் இப்போ நெகட்டிவ் டைம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா இங்கே ஜீரோ தான் இருக்கப்போ 1/2 ஜி டிஎஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா இன்ட்டு டிஎஃப் இப்போ டிஎஃப் ஸ்கொயரில் ஒரு டிஎஃப் இங்கே அடிபட்டுரும் இங்கே ஒரு டிஎஃப் அடிபட்டு வரும் இப்போ இங்கே இது மட்டும்தான் இருக்கும் அதுமாதிரி டிஎஃப் தான் நமக்கு தேவை இங்கே வச்சுட்டு பாக்கிலிருந்து அந்த பக்கம் வரும் இப்போ கீழே 2 இருக்காது மேலே இந்த பக்கம் வரும்போது மேலே வருமா 2 யூ சைன் தீட்டா இங்கே பெருக்கில் இருக்குது இங்கே வகுத்தில் வந்துடும் ஸோ டிஎஃப் ஈக்குவல் 2 யூ சைன் தீட்டா பை ஜி இதுதான் பறக்கும் காலம் அல்லது பறக்கும் நேரம் இது என்னது 90 டிகிரி போது பிரமமாக இருக்கும் தீட்டா 90 டிகிரி அறியும் போது பிரமமாக இருக்கும் பறக்கும் நேரம் சரி கிடத்தில் எடுக்கும் பார்க்க போகிறோம் கிடத்தில் இருக்கிற நம்ம சொல்லியிருக்கோம் இங்கே ஓங்குற புள்ளியில் ஆரம்பித்து இங்கே எங்கே முடியுதோ அது வரைக்கும் உள்ள தொலைவு தான் அது கிடத்தில் எடுக்கும் அது எரியப்பட்ட புள்ளி இங்கே எரியப்பட்ட புள்ளி உள்ள கிடத்தத்தில் எரிபொருள் விழுந்த இடம் அது ரெண்டுக்குள்ள தொலைவு தான் அது கிடத்தில் எடுக்கும் இப்போ ஆரம்ப திசையின் கிடத்தலுக்குள்ள வந்து எந்த மாற்றமும் இருக்காது நமக்கு தெரிஞ்சிருக்கு அதான் யூ எக்ஸ் தான் யூ காசிட்டா அப்போ நமக்கு என்னது யூ காசிட்டாங்கிறது திசையகமாக இப்போ திசையகம் என்னது இடப்பெயர்ச்சி பை இடப்பெயர்ச்சிங்கிறது என்னது 6 இங்கே பை கால அளவு இங்கேருந்து இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் வந்து பறக்கும் காலம் அப்போ 6 தான் நமக்கு வேணும் அப்போ 6 ஈக்குவல் டு யூ காசிட்டா இன்ட்டு டிஎஃப் வருமா இதுலேருந்து இந்த தொடர்புலேருந்து அப்போ யூ காசிட்டா இப்போ தான் கண்டுபிடிச்சோம் பறக்கும் நேரம் அதுக்கு என்ன ஃபார்முலா 2u சைன் தீட்டா பை ஜி இப்போ இங்கே இருக்கும் இங்கேயும் இருக்கா அப்போ என்னது 2 இங்கே முடிவு கொண்டுலாம் 2u ஸ்கொயர் 2u இன்ட்டு யூ யூ இன்ட்டு யூ ஸ்கொயர் சைன் தீட்டா காஸ் தீட்டா பை ஜி இது எப்படி எழுதலாம் யூ ஸ்கொயர் 2 சைன் தீட்டா எல்லாமே பெருக்கில் இருக்கால இப்படி மாற்றி எழுதிக்கலாம் ஓகேவா இப்போ 2 சைன் தீட்டா காஸ் தீட்டாங்கிறது என்னது சைன் 2 தீட்டா ஓகேவா அது வந்து ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலா சைன் 2 தீட்டா பை ஜி இங்கே வந்து 2 தீட்டாங்கும் போது இந்த பகுதி ஓகேவா சைன் 2 தீட்டா மதிப்பு 1 இருந்தால் என்ன 2 தீட்டாங்கிறது வந்து 1 இருக்கணும்னா 2 தீட்டா மதிப்பு வந்து என்னவாக இருக்கணும் 90 டிகிரியாக இருக்கணும் இப்போ 2 தீட்டா 90 டிகிரினா தீட்டா என்னவாக இருக்கணும் 90/2 அப்போ 45 டிகிரியாக இருக்கணும் இப்போ தீட்டா 45 டிகிரினா என்னது கிடத்தில் நடுக்கம் வந்து பெருமமாக இருக்கும்
அதில் வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து 45 டிகிரி கோணத்தில் வந்து ஜாவலின் சொல்லுவாங்க ஈட்டி எறிதலோ அல்லது என்னது ஷார்ட்புட்டுங்கிறத அந்த குண்டு எறிதலோ எரியும் பொழுது அதிக தூரத்தை அடைகிறார்கள், அதிக தூரத்தில் எறிவார்கள். இதான் ஸோ ஆர் ஈக்குவல் டு என்னது யூ ஸ்கொயர் சைன் 2θ/g. இதான் வந்து என்னது கடத்தல் நடக்கிறதுக்கான கோவை. தீட்டா 45 டிகிரினா உங்களுக்கு பெருமை நடுக்கம் கிடைக்கும். இப்போ கடத்தல் நடுக்கமானது ஆரம்ப திசையில் யூ எரிவனத்தின் இரும்படங்கின் திசை மதிப்பு. ஓகே, எரிவனத்தின் இருமடங்கின் செயல் மதிப்புங்கிறது 2θ தான் அப்படி சொல்கிறாங்க. இவற்றிற்கு நேர்த்தகளும் பெருமளவு எடுத்துக் கொண்டிருக்கும். ஏன்னா ஜிங்கிறது கீழே வருது, யூ ஸ்கொயர் சைன் 2θ ஆகும்போது என்னது யூ சைன் 2θ என்னது மேலே வருது, அதனால் வந்து நேர்மறை நெய்கிறது. பெருமை கிடைத்து என்னதுக்கு என்ன சைன் 2θ பெருமையாக இருக்கணும்னா அதுக்கு சொன்னோம்ல சைன் 2θ வந்து என்னது 1 இருக்கணும். அப்போது 2θ ஆகுங்கிறது என்னது ரெண்டு பக்கம் சைன் வச்சு எடுத்திங்கன்னா சைன் வர்ஸாக 1 கிடைக்கும். சைன் வர்ஸாக 1 என்னங்கிறதுக்கு 90 டிகிரி தான் என்னது 1 வரும். அப்போ 2θ கொல்ட்டு 90னா தீட்டா கொல்ட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு அளவு பார்த்திங்கன்னா 90/2. இங்கே ரெண்டு அளவு தான் இங்கே 2 கேன்சல் ஆகிரும், இங்கே 2 இருக்கும். ஓகேவா, இப்போ 45 டிகிரி அல்லது 45 டிகிரி 5/4 பைக்கு 180 180 அளவு பார்த்திங்கன்னா 45 கிடைக்கும். இதை கிடைத்தது 40 டிகிரி கோணத்தில் எரிபொருள் எரிகின்றால் அந்த அது வந்து எனது பெருமை கிடைத்து நடக்குது அடையுங்கிறது தெரியுது. அப்போ இல்லை ஃபார்முலா சைஸ் பண்ணி ஆர் மேக்ஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2 எனது 45 தீட்டாவில் 45/5 கிடைக்கும். இப்போ யூ ஸ்கொயர் சைன் அது 2×40 90 5g. அப்போ சைன் 90 என்ன 1 யூ ஸ்கொயர் இன்ட்டு 1/g கிடைக்குமா? அப்போது யூ ஸ்கொயர் 5g. இதான் வந்து ஆர் மேக்ஸ், அதாவது பெருமை கிடைத்து நடுக்கும். தமிழ்லேயே எழுதணும்னா ஆர் பெருமம்னு எழுதிங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா, இதை வந்து பெருமை எடுக்கிறதுக்கான கோவை.